ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உளுந்து 2 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 6 வத்தலை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 6 இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு காயம் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். பூண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எள் எவ்வளோ போட்டாலும் வாசமாக இருக்கும். நான் 1/2 கப் எள் போட்டுக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டோம். இப்போ காயத்தை போட்டுடலாம். காய் இப்போ நல்லா பொரிஞ்சு வடை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். இப்போ வத்தலை போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம வத்தலை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதையும் அந்த பிளேட்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச உளுந்தை போட்டுடலாம். இதை இப்போ நம்ம நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். என்ன இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோன்னா இதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ நம்ம எள்ளை போட்டுடலாம். எள்ளை கறியை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சப் டப்னு சத்தம் வந்தோடனே எடுத்து இறக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கழுவி வச்சிருந்த கருவேப்பிலையே போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகுது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையோட சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இது கூட உரிச்சு வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் பருப்பு சேர்க்காதனால வயசானவங்க கூட எடுத்துக்கலாம். எங்கள் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.